இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி சாக்லேட் மில்க் ஷேக். அது பண்றதுக்கு இங்க 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கேன். இது நல்லா காயணும். இது காஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு பவுல்ல 2 ஸ்பூன் அளவு corn flour சேர்த்திருக்கேன். இது கூடவே 2 ஸ்பூன் அளவு கோகோ பவுடர் சேர்த்து இதில கொஞ்சமா பால் விட்டு இத நல்லா கட்டி இல்லாம கரைச்சு எடுத்துக்கலாம். காச்சாத பால் தான் சேக்கறேன். கட்டி எதுவும் இருக்க கூடாது. corn flourம் கோகோ பவுடரும் நல்லா mix ஆகணும். கலந்தாச்சு. இப்போ இந்த கலவையை நம்மளோட பால்ல சேர்த்துறலாம். பால் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம கலந்து வச்சிருக்க அந்த மிக்ஸை இதல சேர்த்துக்கலாம். கிண்டிக்கிட்டே சேர்த்துக்கோங்க, இல்லனா அடி பிடிச்சிரும். இனி ஒரு 2 நிமிஷத்துக்கு கை எடுக்காம கிண்டணும். நாம corn flour சேர்த்திருக்கிறதுனால இது சீக்கிரமே கெட்டியாயிரும். பாருங்க, 1 நிமிஷத்திலேயே அது எந்த அளவுக்கு கெட்டியா வர ஆரம்பிச்சிருக்குன்னு பாருங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. நம்மளோட பாலும் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸில் இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம குடிக்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா ஆற விட்டுறணும். பாருங்கள், ஓரளவுக்கு ஆறிடுச்சு. நீங்கள் இப்படியே ஹாட்டாகவும் சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஐஸ் க்யூப்ஸ் யூஸ் பண்ணி கோல்டாகவும் சர்வ் பண்ணலாம். நான் இன்னைக்கு சர்வ் பண்ணுறதுக்கு முன்னால் கப்பில் கொஞ்சமாக சாக்லேட் சிரப் ஊற்றி வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணானா விட்டுறலாம். நான் கொஞ்சமாக தான் இன்றைக்கி ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துருக்கேன். ரொம்ப ஜில்லுன்னு வேணும்னா இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இன்னும் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க நம்மளோட சாக்லேட் மில்க் ஷேக் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.